விஜய் அவர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இல்லை. அவர் ஒரு இயக்குநருடைய மகன் துன்புல இருந்துச்சு. ஆரம்பத்தில் அவங்க அப்பா சொன்ன கதைகள் நடித்தார். அதுக்கப்புறம் இவர் சொந்தமாகவே கதைகளை கேட்டு நடிக்க ஆரம்பித்தார். ஓரளவு ஆக்ஷன் ஹீரோங்கிற பேட்டரில் அவர் எம்ஜிஆர் ரஜினிக்கு அப்புறம் அவர் நல்ல ராஜபாட்டையில் போயிட்டுருக்காரு. தொட்டதெல்லாம் ஆமாம், அவர் நடித்த படங்கள்லாம் வந்து மோசம் மோசம்பாங்க. வசூல் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா எல்லாம் பாஸ் ஆகிருக்கும். இன்ன வரைக்கும் வசூல் சக்கரவர்த்தி விஜய் மட்டும்தான். ஆமாம் ஆமாம், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ரஜினிக்கு அப்புறம் வந்து விஜய் தான். அதாவது சுமார் பீஸ்ட் படம் ஓடலை ஓடலை வாங்க, ஆனால் ப்ரொடியூசர் ஹாப்பி, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஹாப்பி, தியேட்டர் அதிபர்களும் ஹாப்பி, இவங்களுமே அவரோட ஃபாலோவர்ஸும் ஹாப்பியாக ஹாப்பி, அவ்வளோ தான். அதாவது என்னென்னா எம்ஜிஆர் ரஜினி வரிசையில் இடம்பெறுறது விஜய். அஜித்குமார் அவரும் வந்து எந்தவித பின்பலம் இல்லாமல் வந்தவர் தான். முதல்ல மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், அப்புறம் தெலுங்கில் படம் நடித்து, அப்புறம் இங்கே முதல் படத்தில் வசந்தோட ரொம்ப போராட்டம். வசந்த் வசந்த்கிட்ட தான் நடிப்பை கற்றுருப்பார் எங்கள் இயக்குனர் வசந்த்கிட்ட. அந்த படத்தில் நான் நடித்தேன். அதே மாதிரி அவர் வந்து சில படங்களில் கடுமையாக உழைப்பார், சில படங்களில் லைட்டாக என்ன வேணுமோ அதை மட்டும் தான் விட்டு போவார். அவர் கடுமையாக உழைச்ச படங்கள் வந்து வில்லன், வரலாறு, ரெண்டு படமே கேஎஸ் ரவிக்குமார் டைரக்ஷன் தான். அவர் உண்டு அவர் வேலை உண்டு போவார், ரொம்ப அமைதியாக இருப்பார். சும்மா ஷாட் இங்கே வாங்கி அங்கே வாங்கி அங்கெல்லாம் கேட்க மாட்டார். என்ன பெரிய ஷாட்டு, இப்போ என்ன ஷாட்டு அப்படிங்கிறது கேட்பார். சைலண்ட்டாக அவர் பாட்டு அவர் வேலையை முடிச்சு போயிட்டார். நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அஜித் சாரோட படம் நடிச்சுன்னு சொன்னீங்க, அப்போ எப்படி இருந்தார்னே அவரோட? இல்லை அவர் வேலையை இப்போ பாரு, என்ன எங்களை என்னைய வேலையை பார்க்க போடுங்க, நீ இப்படி நடி அப்படி நடிலாம் யாரையும் அவர் சொன்னதில்லை. டைரக்டர் என்ன சொல்கிறதா, நல்லா வந்திருக்குல்ல, குட், அவ்வளோதான். அப்போ நீங்கள் நினச்சிங்களே அஜித் சார் இவ்வளோ பெருசாக வருவார் அப்படின்னு? ஏங்க, எந்த புத்தகம் எந்த பாம்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் விஜயோடைய ஆரம்பகால படங்களையும் நடிச்சிருக்கேன், விஜய் இவ்வளோ பெருசாக வரும் இருப்பாங்கல்ல. அஜித்தோடைய ஆரம்பகால படம் நடிச்சிருக்கேன், இவ்வளோ பெருசாக வரும் இருப்பாங்கல்ல. பாக்யராஜர் மட்டும் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா அவர் எஸ்டாப்ளிஷ் ஆனப்பறம் தான் ஏன் அவருடைய முந்தாம் முடிச்ச படத்தில் நடித்தேன். ஆனால் அவரும் என்கிட்ட வந்து ரொம்ப ஜோவியில் நடந்துக்கிட்டார். அதாவது ஒரு நான் டைரக்டர் நான் சொன்னதான் நீ கேட்கணும், ஈகோ அந்த மாதிரி என்கிட்ட அவங்க யாரும் பண்ணலை. ஏன் ராமநாராயணன் படத்தில் நிறைய படத்து பண்ணியிருக்கேன். ஆ ரைட்டு, க்ளோஸ் அப் வேணுமா, ஆ க்ளோஸ் அப் போயிங்கண்ணே அப்படின்றவர் என் கேவியை பார்த்து. அதாவது அவர் வந்து க்ளோஸ் அப்புன்னா ஒரு நீள டயலாகை கட் பண்ணோம்னா க்ளோஸ் அப் வச்சுருவார். வேண்டே நான் கட் பண்ணுவேன், ஆ க்ளோஸ் அப் பண்ணுமா, தெரியும் தெரியும் அப்படி ஜாலியான டைப் அவர். இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே அதிகமான டைரக்டர்கள் உருவாக்குனது யாருன்னா பாக்யராஜ் சார், ராமநாராயணன் சார் தான். அவங்க ரெண்டு பேரும், அப்புறம் ராமராஜன் சார் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். இல்லை அவர் வந்து டைரக்டில் நிறைய பேர் வந்து தினமடல் நேயர்களுக்கு வணக்கம், இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னுடைய பேட்டியை கேட்டுங்க. நான் வந்து என்னுடைய மனசாட்சியின் குரலைத்தான் பதிவு செய்திருக்கிறேன். இதில் எல்லாமே சத்தியமான உண்மைகள். இதுபோன்று வார வாரம் உங்களை இந்த தினமடல் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சந்திப்போம் வாரந்தோறும். இந்த மாதிரி இலவசமாக ஏராளமான உண்மை தகவல்களை, டிவியில் வெளிவராத பத்திரிகையில் பிரசுரமாகாத தகவலை கேள்வி மூலமாக நான் பதில் சொல்ல போகிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்கன்னு தெரியும், இருந்தாலும் உங்களுடைய நண்பரை விற்றாக உறவினர்களை தினமடல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தினமடல் யூடியூப் சேனலுடைய வெற்றி உங்கள் கையில். மீண்டும் சந்திப்போம், வாழ்க வளமுடன்.